அனைவருக்கும் வணக்கம். ராசிகளின்படி சாமுந்திரிகா லட்சணம். ஜோதிடத்தில் ஒவ்வொரு மனிதனும் 12 ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இதன் அடிப்படையிலேயே மேசராசி முதல் மீனராசி வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் சாமுந்திரிகா லட்சணப்படி இவர்கள் உடல் அமைப்பு, வாழ்க்கையில் ஏற்படும் இன்பம் துன்பம், இவர்கள் குண அமைப்பு, திருமணம், தொழில் போன்றவற்றை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி கும்பராசியாகும். கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவானாகும். கும்பராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதயம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் ஆகிய நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது கும்பராசியாகும். இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமான உருவத்தை உடையவர்களாக இருப்பார்கள். நீண்ட கை கால்களை உடையவர்களாக இருப்பார்கள். மனதில் ஏதாவது ஒரு சிந்தனையை சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய இயல்புள்ளவர்களாக இருப்பார்கள். எந்த காரியத்தையுமே அவசரப்பட்டு செய்யக்கூடிய இயல்பு இவளுடைய பிறவி குணம் என்று குறிப்பிடலாம். இதனால் வாழ்வில் ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து மீள்வதற்கான முயற்சிகளில் அதிகம் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். தான் எடுத்துக்கொண்ட வேலையை மிக சாமர்த்தியமாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். சமுதாயம் விரும்பும்படி நடந்து புகழ் சேர்க்க வேண்டும் என்ற கொள்கையும் கௌரவமும் உடையவர்களாக இருப்பார்கள். அனைவரிடமும் இனிமையாக பேசும் முகபாவனை கொண்டவர்களாக இருப்பார்கள். தந்தை வழி சொந்தங்களை காட்டிலும் தாய் வழி சொந்தங்களின் மீது அன்பும் பாசமும் அனுதாபமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். கும்பராசிக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை இவர்களது இரண்டாம் இடமான வாக்கு ஸ்தானாதிபதி குரு பகவானாக வருவதினால் இவர்கள் பட்டப்படிப்பில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். எந்த விஷயத்தை எப்படி செய்தால் அதில் முன்னேறலாம் என்ற வித்தை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பெரும்பாலும் அரசு துறையில் சாதிப்பதை காட்டிலும் தனியார் துறைகளில் கோலோச்சி சாதிப்பதே இவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று குறிப்பிடலாம். தன்னுடைய குடும்பத்தினை கட்டி காப்பாற்றி கொண்டு போவதில் இவர்களுக்கு நிகர் இவர்களாகவே இருப்பார்கள். வாழ்வில் எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் அத்தனையும் தன் மனதிற்குள் தாங்கி குடும்பத்தை நல்வழிப்படுத்துவதில் தலைசிறந்த தாய்மை குணம் ததும்பியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம். அதே போல இந்த கும்பராசி என்பது சரம் ஸ்திரம் உபயராசிகளில் ஸ்திர ராசியை குறிப்பதாக இருப்பதினால் இவர்களை மற்றவர்களால் வெல்வது அவ்வளவு எளிதில்லை என்றே குறிப்பிடலாம். தன்னுடைய உறுதியான நடவடிக்கைகளினால் அனைவரையும் வெல்லக்கூடிய சாமர்த்தியம் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். அன்பிற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல கணக்கு வழக்கு பார்த்து செலவு செய்வதிலும் இவர்கள் சிறந்தவர்களாகவே இருப்பார்கள் என்று குறிப்பிடலாம். பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு உண்டு என்றே குறிப்பிடலாம். கும்பராசிக்காரர்கள் தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை கைநழுவி போகாமல் பற்றி கொண்டு முன்னேறுவதில் அதிகம் பிடிப்புள்ளவர்களாக இருப்பார்கள். நல்ல தெளிவான சிந்தனை போக்கும், அவசரப்படாமல் எந்த பிரச்சனையும் பொறுமையாக அலசி பார்க்கக்கூடிய சுபாவமும் இவர்கள் ஒருங்கே அமைந்ததென்று குறிப்பிடலாம். இந்த கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்து வெற்றி பெற வேண்டும் என்ற துடிப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள். நிறைய நட்பு வட்டாரத்தை உடையவர்களாகவும் அவர்களால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். சற்று தற்பெருமையும் தலைகணமும் ஒருங்கே பெற்றவர்களாக இந்த கும்பராசிக்காரர்கள் இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம். வாழ்க்கையில் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அவை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற துணிவும் தைரியமும் மிக்கவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தானும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற பெருநோக்கும் பொதுநல குணமும் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த கும்பராசிக்காரர்கள் சற்று சிக்கன மிகுந்தவர்களாக இருப்பார்கள். எண்ணி எண்ணி செலவிடுவதில் இவர்கள் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதே போல நல்ல உணவு பிரியர்களாக இருப்பார்கள். விதவிதமான உணவுகளை உண்டு ருசிக்க வேண்டுமென்ற ஆர்வம் உடையவர்களாகவும் ஆடை அலங்காரத்தில் தனித்தன்மை வாய்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். சிறந்த அறிவு உள்ளவர்களாகவும் மனது செயல் வாக்கு இவற்றால் பிறருக்கு தீங்கு விளைவிக்காத நல்ல உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்கள் எவ்வளவு இருந்தாலும் தன் சுய சம்பாதியத்தில் வாழ வேண்டுமென்ற ஆசை அதிகம் உடையவர்களாகவும் இலக்கியம் மதம் சார்ந்த நூல்களை கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். அடுத்தவர்களுக்காக தன் திட்டம் அறிவு செயல்களை ஒருபோதும் மாற்றமாட்டார்கள். எதிரிகளை சமயம் சந்தர்ப்பம் பார்த்து தாக்கக்கூடிய ராஜதந்திர வித்தை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் சிறந்த விஞ்ஞானிகளாகவே இருப்பார்கள்.
இரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய தொழில்கள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று குறிப்பிடலாம். புலனாய்வுத்துறை, வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்ட துறை, வியாபாரம் சார்ந்த துறைகளில் கோலோச்சக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். பெரும்பாலும் 24 வயதிற்கு பின்பே செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய பாக்கியங்கள் இவர்களுக்கு உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். கும்பராசிக்காரர்கள் தங்கள் குழந்தைகளின் மேல் தனி அக்கறையும் கவனமும் செலுத்தி அன்பும் பாசமும் கண்டிப்பும் காட்டி வளர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தனியார் துறைகளில் அதிகம் கோலோச்சக்கூடியவர்களாகவும், இரும்பாதிக்கம் நிறைந்த தொழில்கள், எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தப்பட்ட துறைகளிலும், மோட்டார் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் கோலோச்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம். பிறர் சாதிக்க முடியாத காரியங்களை எடுத்து சாதித்து அதில் வெற்றி பெறக்கூடிய உயர்ந்த எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். ரயில்வே, மின்சாரம் சார்ந்த துறைகளில் கோலோச்சக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம். கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஆயுளும் ஆரோக்கியமும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் இவர்களுக்கு உடல் சார்ந்த நோய் பாதிப்புகள் அவ்வளவு எளிதில் ஏற்படாது. இவர்கள் ஏதாவது ஒன்றை சதா சிந்தித்து கொண்டே இருக்கும் இயல்புள்ளவர்களாக இருப்பதினால் இவர்களுக்கு பிபி சம்பந்தப்பட்ட சிறு சிறு தொந்தரவுகளும், அடிக்கடி கால் சார்ந்தவற்றில் சிறு சிறு பிரச்சனைகளும், கண்டை பிடிப்பு இது போன்ற விஷயங்களும் ஏற்படும். அதே போல சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது சிறிது எரிச்சல் ஏற்படுவதும், சிறுநீர் பையில் சிறிது கல் தோன்றுவதுமான சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். மற்றபடி கும்பராசிக்காரர்கள் நீண்ட நெடிய ஆயுள் ஆரோக்கியத்தை கொண்டவர்களாகவே இருப்பார்கள் என்று குறிப்பிடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ராசியான வயதுகள் என்றால் இவர்களுக்கு 5வது வயது, 9வது வயது, 13வது வயது, 19வது வயது, 24வது வயது, 31வது வயது, 37வது வயது, 42வது வயது, 51வது வயது, 61வது வயது மற்றும் 67வது வயதுகள் இவர்களுக்கு சிறந்த யோகத்தை தரக்கூடிய நல்ல வயது காலமாக இருக்கும். அதே போல கும்பராசிக்காரர்களுக்கு சற்று எதிர்மறையான சிறு சிறு பலன்களை தரக்கூடிய வயது காலங்கள் என்றால் இவர்களுக்கு 6வது வயது, 11வது வயது, 16வது வயது, 21வது வயது, 29வது வயது, 36வது வயது, 41வது வயது, 48வது வயது, 55வது வயது, 59வது வயது, 64வது வயது, 72வது வயது, இது போன்ற வயது காலங்கள் இவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வயது காலமாக இருக்கும். மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்வில் நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். கும்பராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்ய வேண்டியது ஸ்ரீ முருகப்பெருமானாகும். நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது பிரசித்தி பெற்ற முருகனாலயத்திற்கு சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வரலாம். அல்லது கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி திதி இது போன்ற நாட்களில் உங்கள் வீட்டருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று சுவாமி அபிஷேகத்திற்கு இளநீர், பன்னீர் மற்றும் சந்தனம் இந்த மூன்றையும் வாங்கி கொடுத்து சுவாமிக்கு செவ்வர்லி மாலையை சாற்றி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர வாழ்வில் ஏற்படுகின்ற 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி போன்று கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் திசாபுத்திகளால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான செயல்களும் நீங்கி நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்வில் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.